ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது நிலவட்டுமாக. செய்தியும் சிந்தனையும் அப்படிங்கிற இந்த பகுதியில் இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து புதிய நாடாளுமன்ற கட்டிடம் அவசியமா அப்படின்னு. மோடி அரசாங்கத்தில் வந்து இன்றைக்கி புதுசாக ஒரு நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு 971 கோடி ரூபா நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கான அடிக்கல் நாட்டு பணியையும் வந்து செஞ்சிட்டாங்க. அந்த கட்டடம் வந்து அவசியமா அப்படின்னா கிடையாது. ஏற்கனவே இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த நாடாளுமன்ற கட்டிடமே போதுமான ஒரு நிலை தான். அது ஒன்றும் ஒரு டேமேஜ் ஆன கட்டடம்லாம் கிடையாது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 400-500 வருஷத்துக்கு இந்த கட்டடம் தாங்கும் அப்படின்னு தான் வந்து கட்டட பொறியாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை வந்து இப்போ அமைக்கக்கூடிய இந்த மோடி அரசாங்கம் கூட அருங்காட்சியகத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்புறப்படுத்துகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அருங்காட்சியகம், அப்புறம் இந்திரா காந்தியுடைய பூங்கா அப்படின்னு சொல்லி ஒரு அதெல்லாம் வந்து அப்புறப்படுத்தி அந்த இடத்துல தான் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இந்த கட்டடத்தை எழுப்ப இருக்கிறாங்க. இது அவசியமான ஒன்றா? இந்த நாட்டுக்கு இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைவாய்ப்புகள் இல்லாமல் கிட்டத்தட்ட 10 கோடி இளைஞர்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 10 கோடி இளைஞர்களுக்கு வேலை இல்லை. சாலை வசதிகள் இல்லாத கிராமங்கள், 26% கிராமங்கள் இன்றைக்கி சாலை வசதிகள் இல்லாத கிராமங்கள் இருக்குது. அதாவது மின்சாரமே இல்லாத ஒரு கிராமங்கள் இந்தியாவில் இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. 15,000 கிராமங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் மின்சாரங்கள் போகலை. அங்கே வாழக்கூடிய மக்கள் வெறும் அரிக்கை லைட்டை வச்சு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இரவில் மின்சாரமே பார்க்காத கிராமங்கள் 15,000 கிராமங்கள் இன்றைக்கி இந்தியாவில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வி அறிவு பெறாத மக்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட 23% பேர் கல்வி அறிவு பெறலை. அதாவது 30 கோடி பேர் இந்தியாவில் வந்து கல்வி அறிவு பெறாதவங்க இருக்கிறாங்க. படிக்காதவங்க, எழுத படிக்காதவங்க. இலவச மருத்துவத்தை இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மருத்துவங்க வந்து எங்களால் பார்க்க முடியல, ஒரு நோய் வந்துருச்சா எங்களுக்கு வந்து இலவச மருத்துவம் தேவைன்னு நாட்டு மக்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, அதுக்கு என்ன தேவை, அதுக்கு நிதியை ஒதுக்கி அதோடைய குறைகளை சரி செய்யக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் இருக்கான்னா இல்லை. நாடாளுமன்ற கட்டடத்தை அவசர அவசரமாக கட்டுறதுக்கு இன்றைக்கி அடிக்கல் நாட்டியிருக்காரு. எப்போ? கொரோனாவுடைய காலகட்டத்தில். கொரோனாவில் இன்றைக்கி வேலைவாய்ப்பு இல்லாமல் மக்கள் பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதையெல்லாம் முன்னேற்றுவதற்கு, அதை சரி செய்வதற்கு, மக்களுடைய பொருளாதாரத்தை வளம் பெறுவதற்கான திட்டங்களை தீட்டுவதற்கு பதிலாக நாடாளுமன்ற கட்டணம் அவசியம்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி அதுக்கு போய் உட்காந்து மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது, அடிக்கல் நாட்டி கொண்டிருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கும். மக்களை பற்றி இவங்களுக்கு எந்த காலத்துலேயும் கவலையே கிடையாது. இன்றைக்கி நாடாளுமன்ற கட்டணம் அவசியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மொத்தம் நாடாளுமன்றத்தில் வந்து 2 இருக்குது. அதாவது மாநிலங்களவை, மக்களவை அப்படின்னு சொல்லி 2 வகையான இது இருக்குது. அதில் மக்களவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்பினர்கள் 545 பேர் இருக்கிறாங்க. மாநிலங்களவை உறுப்பினர்களாக 245 பேர் மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த 2 அவையிலையும் பொதுவாக எப்போ கூட்டினாலும் பார்த்தீங்கன்னா மோடியுடைய ஆட்சி காலத்தில் இந்த நாடாளுமன்ற அவை வந்து 40% குறைவாக தான் கூட்டியிருக்கிறாங்க. மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு அவைக்காகத்தான் இன்றைக்கி அடிக்கல் நாட்டதாக சொல்கிறார். அப்படி ஒரு அடிக்கல் நாட்டக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு புதிய கட்டிடம் தேவையில்லை. இருந்தாலும் ஏற்கனவே இருக்கிற பழைய கட்டிடத்தில் கூட இவர் 40% அளவுக்கு வந்து குறைவாக கூட்டப்பட்டிருக்கு ஒரு நாடாளுமன்ற கட்டிடம். இதில் இந்த கூட்டக்கூடிய இந்த கூட்டத்தில் கூட பெரும்பாலான மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து 100% அதில் கலந்துக்கிறாங்களா? மக்கள் பிரச்சனையை பேசுகிறதுக்கு தானே அந்த அவை இருக்குது. 100% கலந்துக்கிறாங்களான்னு அதுவும் கிடையாது. பெரும்பாலான உறுப்பினர்கள் கலந்து கொள்வதே இல்லை. இந்த நாடாளுமன்ற அவை கூட்டத்தில் பதவியேற்பு நிகழ்ச்சியிலையும் மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படக்கூடிய ஓட்டெடுப்பு நடக்குது அந்த நேரத்திலையும் தவிர மற்ற நேரங்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் கலந்து கொள்வதே இல்லை, போகிறதே கிடையாது. அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ இது எதுக்கு இந்த கட்டடம், எதுக்காக இது நீங்கள் புதிய கட்டடத்தை கட்டுறீங்க, இதனால் மக்களுக்கு என்ன நன்மைகள் இருக்குது? அப்போ இதையெல்லாம் வந்து இன்றைக்கி மோடி அரசாங்கம் வந்து சிந்திக்கிறாங்களாம் கிடையாது. மக்கள் நீங்கள் தான் உணர்ந்து கொள்ளணும் எதுக்காக இதெல்லாம் கட்டுறாங்க அப்படின்னா, மோடி வந்து ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுன்னு காலத்துக்கும் சொல்லணுமா? இன்றைக்கி வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட நாடாளுமன்றம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமா இல்லையா? அது மாதிரி மோடி காலத்தில் கட்டப்பட்டதுன்னு வந்து காலம் முழுக்க சொல்லணும்னு ஒரு பெருமை மக்கள்கிட்ட வந்து இதுக்கு தான் இந்த அரசாங்கம் வந்து இன்றைக்கி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கவலைப்படலை. பட்டேல் சிலைக்காக 3000 கோடி ஒதுக்குனாங்க. அது யாருடைய காசு? பிஜேபி கட்சி நிதி, அது மக்கள் காசு தானே. பட்டேல் சிலை இப்போ கட்டினதுனால என்ன நன்மை வந்துலாம்? விவசாயிகளுக்கெல்லாம் இன்றைக்கி பொருள் கிடச்சி போச்சா? வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சி போச்சா? இலவச மருத்துவம் கிடச்சி போச்சா? எதுவுமே கிடையாது. அப்போ பட்டேல் சிலையை வந்து உலகத்திலே பெரிய சிலை இந்தியாவில் இருக்குது, யார் கட்டினா? மோடி அப்படின்னு சொல்லணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற கட்டடத்தை வந்து யார் கட்டினோம்? நாங்கள் தான் கட்டினோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி இந்த நிதிகள் எல்லாம் ஒதுக்கப்படுகிறது.
இதையெல்லாம் வந்து மக்கள் புரிந்து கொண்டு இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா என்பதை இந்த நேரத்தில் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி தான் இன்றைக்கு இந்தியாவிலே மோடியுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தினுடைய கட்டிடம் கட்டப்படுகிறது என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த செய்தியும் சிந்தனையும் வழியாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.